எல்லோருக்கும் வணக்கம் என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் பற்றி உள்ள ரிவ்யூ பார்க்க போறோம் அது என்ன ப்ராடக்ட்னா பயோ டீ பயோ ஃப்ரூட் வைட்னிங் அண்ட் டீ பிக்மெண்டேஷன் ஃபேஸ் பேக் ஓகேங்களா இதுதான் அந்த ப்ராடக்ட் இதை பற்றியுள்ள போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் உங்களுக்கு ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும் அத ஒருக்கா பிரெஸ் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் பிரஸ் பண்ணுங்க அப்போ மூணு ஆப்ஷன் கேட்கும் அதுல வந்து ஆளுன்னு உள்ள ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸையும் தவறாம பார்க்க முடியும் ஓகேங்களா என்னமோ நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள டீட்டெயில் பார்க்கலாம் இது வந்து பயோடி அப்படின்னு சொல்ற பிராண்டோட ப்ராடக்ட் ஓகேங்களா இது இந்த ப்ராடக்ட் வந்து ஒயிட் ஆக்குறதுக்கு லைட் ஆக்குறதுக்கு உள்ள ஃபேஸ் பேக் தான் இந்த ப்ராடக்ட் இது பயோடி அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதா ஃப்ரூட் ஒயிட்னிங் டீ பிக்மென்டேஷன் அண்ட் டேன் ரிமூவல் ஃபார் ஆல் ஸ்கின் டைப் இது எல்லா விதமான ஸ்கின் டைப் உள்ளவங்களும் இந்த ப்ராடக்ட யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னு வந்து ஒயிட் ஆகும் இந்த டேனை வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பயோட்டினோட எல்லா ப்ராடக்டையும் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ஆயுர்வேதிக் ரெசிபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது அண்ட் ஃபுல் வந்து இந்த ஃபேஸ் பேக் பண்ணிருக்காங்க அப்புறமா இது வந்து ஆயுர்வேதிக் மெடிசின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இது ஏன் அப்படி கொடுத்திருக்காங்கன்னா நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கெமிக்கல் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் எல்லா இதுலேயும் இல்லை ஒரு சில இதுலாம் மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி இருக்கும் இதில் ஆனால் பயோட்டினோட ப்ராடக்ட் எல்லாமே ஆயுர்வேதிக் ப்ராடக்டா இருக்கு மெடிசின் ஏன் மெடிசின்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஸ்கின்னை வந்து ட்ரீட் பண்ணும் அதாவது இவங்க என்ன பர்பஸ்க்காக இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்காக இப்ப இது டேனை ரிமூவ் பண்ணி ஒயிட்னிங் பண்ணனும்னு கொடுத்துருக்காங்க அதுக்காக நம்ம இந்த ப்ரோடக்ட யூஸ் பண்ற நேரம் ஒரு மெடிசின் எந்த அளவு வந்து ஒரு விஷயத்தை வந்து கியூர் பண்ணுமோ அதுக்கு வந்து ட்ரீட் பண்ணுமோ அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து செயல்படுது அப்படின்னு உள்ளதுக்கு தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஆர்கானிக்கலி பியூர் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ இது வந்து ஆர்கானிக்கலி நேச்சுரலான விஷயத்த வச்சு பியூரா பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரிசர்வேட்டிவ் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பிரிசர்வேட்டிவ் ஃப்ரீன்னா பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அதுல நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணி அந்த பொருளோட தன்மை கெட்டு போகாம பாதுகாப்பாங்க ஆனா இந்த ப்ராடக்ட்ல அந்த மாதிரி எந்த விதமான கெமிக்கலும் ஆட் பண்ணல அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறமா டெர்மடாலஜிக்கலி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க அதாவது நம்மளோட ஸ்கின்ல அவங்க நம்ம வந்து போடுறோம் இந்த ப்ராடக்ட அவங்களும் வந்து இத டெஸ்ட் பண்ணி இது எந்த விதமான கெடுதலும் பண்ணல அப்படின்னு ப்ரூஃப் ஆகியிருக்கு ஓகேங்களா அப்புறம் நோ அனிமல் டெஸ்டிங் இந்த ப்ராடக்ட் அவங்க அனிமல்ல டெஸ்ட் பண்ணலை அது ரொம்ப நல்லது இந்த ப்ராடக்ட்டை எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களோட ஃபேஸை வந்து நல்லபடியா ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டு வந்து ஒரு டவலால நல்லா ஒத்தி தொடைச்சிருங்க அதுக்குன்னு ரொம்ப ட்ரையா இருத்தி தொடச்சிரு தொடக்க வேண்டாம் இந்த ப்ராடக்ட் எப்பவுமே ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ற நேரம் உங்களோட ஸ்கின் வந்து ட்ரையா இருக்கவே கூடாது சரிங்களா அதாவது இப்ப நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் ஊறி போயிருக்கும் ஒரு ஈரத்தன்மையோட இருக்கும் அந்த டைம்ல நீங்க ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிருங்க ஓகேங்களா இல்லைன்னா நீங்க வந்து ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஸ்கின் டைப் எந்த மாதிரி இருக்கலாம்னா டவல்ல வந்து அந்த வாட்டரை தொடக்காம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா டல்ல தொடக்காம லைட்டா உங்களோட கையினாலே கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் பாத்தீங்களா வாட்டர் அத வந்து நீட்டா அப்படி உங்களை உங்களோட கைய வச்சு நீட் பண்ணி விட்டுருங்க அப்ப கொஞ்சம் ஒரு தான் ஃபேஸ் இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லது தொடைக்கிறத விட இந்த மாதிரி தன்மையில நீங்க பேஸ் பேக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து அந்த ஈரத்தன்மையோட இருக்கும் அந்த போர்ஸ் எல்லாம் திறந்து இருக்கும் இந்த பேக்க நம்ம போடுற நேரம் ஸ்கின் வந்து குயிக்கா வந்து பண்ணிக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து இத வந்து அப்ளை பேஸ்லயும் உங்களோட நெக்லயும் வந்து யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க ஆனா எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ற நேரம் உங்களோட பேஸுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட நெக்குக்கும் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க ஏன்னா பேஸ் ஒரு கலர்லயும் நெக்கு வந்து வித்தியாசமா அப்படி இருந்தா நல்லா இருக்காது பேஸும் உங்களோட நெக்கும் சேமான கலர்ல வரணும்னா நீங்க எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுனாலும் உங்களோட பேஸுக்கும் உங்களோட நெக்குக்கும் நீங்க யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இது வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிட்டு பிப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ் வந்து பேஸ்ல வைக்க சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா வாட்டர்ல கழுக சொல்லிருக்காங்க ஓகேங்களா கழுகி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்கின் லைட்னிங் ஆகிறதும் பிரைட்னிங் ஆகி இருக்கிறதும் தெரியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து உண்மையிலே அந்த மாதிரி பண்ணுது நான் எப்படி வந்து இதை டெஸ்ட் பண்ணினேன்னா நான் வந்து சன்லைட்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்கின் வந்து டேன் ஆகும் பாத்தீங்களா அப்போ வந்து இந்த ப்ரா யூஸ் பண்ண நேரம் அந்த டேனை வந்து நல்ல ஃபுல்லா வந்து ரிமூவ் பண்ணிட்டு என்னோட பழைய ஸ்கின் எந்த கலர்ல இருந்தோ அந்த கலரை வந்து கொண்டு வந்துட்டு ஓகேங்களா இந்த பேஸ் பேக்க வந்து டெய்லி யூஸ் பண்ண இதுல போட்டிருக்காங்க இப்ப டெய்லி வந்து வெயிலெல்லாம் இப்போ ஒர்க்குக்கெல்லாம் போறவங்களால இருந்தாலும் சரி இல்ல ஏதாவது வெளியே போய் ஸ்கின்னு வந்து டேன் ஆனாலும் சரி ஆகாட்டினாலும் சரி நீங்க இந்த பேஸ் பேக்கை டெய்லி யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ரொம்ப சேஃபானதுதான் ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணல நான் வந்து டெய்லி இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைச்சிது அப்புறமா இது வந்து செவன்டி ஃபைவ் கிராம் ப்ராடக்ட் இதோட ப்ரைஸ் வந்து நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குது இதோட செல்ஃப் லைஃப் வந்து த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க மேனுஃபேக்சரிங் பண்ண டேட்ல இருந்து த்ரீ இயர்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் என்னமோ நம்ம இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி தான் பேக்கேஜிங்ல வருது பாருங்க இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ரொம்ப திக்கான ஒரு பிளாஸ்டிக் ரொம்ப குவாலிட்டியான பிளாஸ்டிக்ல இந்த ப்ராடக்ட் வச்சிருக்காங்க இதுதான் இதோட பேக்கேஜிங் ப்ராடக்ட் ஓகேங்களா இதுக்கு உள்ளாடி எடுத்தா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பாருங்க இந்த பேக்கெட்ல என்ன இதெல்லாம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்களோ மொத்தமும் ஃபுல்லா இதுலயும் கொடுத்திருக்காங்க இந்த பாட்டில் இந்த இதுலயும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது uh, வந்து 75 ஃபைவ் கிராம் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தமா நாலு விதமான ஃபேஸ் பேக் வருது இதுல நான் வாங்கியிருக்கிறது ஒயிட்னிங்குள்ள ஃபேஸ் பேக் நான் வாங்கியிருக்கேன் வேற என்னதெல்லாம் இருக்குன்னா க்ளோ பியூரிஃபையிங் ஆன்டி பிளம்மிஷ் மட் யூத்ஃபுல் ஃப்ரிம்மிங் அண்ட் ரீவைட்டலைசிங் pistachio, youthful, nourishing and revitalizing அப்ப்பமா இது bio fruit whitening face pack ஒக்கைங்கள் இந்த மாதிரியே நாலு விதமான டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் பேக் இருக்குது இது வந்து ஐம்பது கிராம் ப்ராடக்ட் வருது அது வந்து டியூப்ல வரும் அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் ருபீஸ் கிடைக்கும் ஆனா ஆஃபர் டைம்ல நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி நைன் ருபீஸ்ல அது வாங்கலாம் அப்புறம் செவன்டி ஃபைவ் கிராம் இருக்கு அது வந்து ஒரு சின்ன டப்பால வரும் அதோட பிரைஸ் வந்து நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ் ஆஃபர் டைம்ல நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு கிடைக்கும் அப்புறமா ஹண்ட்ரட் கிராம் இருக்கு அதோட பிரைஸ் வந்து நூற்றி நாற்பது ரூபாய் இதுவும் தான் வரும் ஆஃபர் டைம்ல வாங்குனீங்கன்னா எயிட்டி எயிட் ருபீஸுக்கு நீங்க வாங்கலாம் அப்புறமா இருநூற்றி முப்பத்தி ஐந்து கிராம் இருக்கு அது வந்து நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும் ஆஃபர் டைம்ல இருநூற்றி தொண்ணூத்தி நான்கு ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஆனா அந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்க வாங்குற நேரம் ஆஃபர் டைம்ல நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மணி வந்து சேவ் ஆகும் நான் இது வந்து பர்பிள் டாட் காம்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணினேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சேன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அது வழியா போய் நீங்க வாங்கிக்கலாம் என்னமோ நம்ம இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓபன் பண்ணா உள்ளாடி ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஃபேஸ் பேக்கு கீழே வந்து ஏதாவது ஸ்பில் ஆகாதபடி இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த லிட்டை வந்து எடுத்துட்டோம்னா இதுதான் ப்ராடக்ட் கலர் பார்த்தீங்களா சூப்பரா இருக்கு நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன் இதை வந்து ஒன் மந்த்துக்கு மேலே நான் வந்து இதை யூஸ் பண்றேன் ஆனா வந்து இவ்வளவு வந்து இருக்கு பாருங்க கொஞ்சம்தான் குறைஞ்சிருக்கு இது ஃபுல்லா இருந்துச்சு ஆனா வந்து நான் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ற மெத்தடை நான் சொல்றேன் அதாவது பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அள்ளி அப்படியே இப்போ வந்து ஒரு ப்ரஷ வச்சோ அப்படி நிறைய அள்ளி அப்படி வந்து ஸ்கின்ல தேய்க்காதுங்க ஆனா அப்படி தேய்ச்சா வந்து உங்க ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனா வந்து உங்க ப்ராடக்ட் நீங்க நிறைய வேஸ்ட் பண்றது மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்ப இந்த ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு பாருங்க இதோட கலர் இந்த மாதிரி இருக்கு இதை தேய்ச்சி விடுற நேரம் இந்த மாதிரி நல்ல உங்களோட கைய வச்சு நல்ல வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி தன்மைக்கு போதும் அதாவது திக்கா லேயரா நீங்க அடிக்க வச்சீங்கன்னா ஸ்கின்னு வந்து எதை அப்சர்வ் பண்ணோம்னா உங்களோட இந்த ப்ராடக்ட் அந்த ஸ்கின்னும் அந்த ப்ராடக்ட் அந்த பேக் இருக்கு பாத்தீங்களா அது தொட்டுகிட்டு இருக்கு அந்த லேயரை மட்டும் தான் அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கு மேல நீங்க லேயர் எது வந்து உங்களோட ஸ்கின் அப்சர்வ் பண்ணாது மொத்த ப்ராடக்டும் வேஸ்டா போகும் ஓகேங்களா இந்த ப்ராடக்ட இந்த மாதிரி இப்படி நல்லா தேய்ச்சி விடுங்க சரிங்களா பேஸ்ல நீங்க பேஸ்லயும் நெக்லயும் கொஞ்சமா அப்படி எடுத்து உங்க ரெண்டு கன்னத்துல போர் ஹெட்ல நெக்ல எல்லாம் வச்சுட்டு அப்படி ஒரு டாட் டாட் கொஞ்சமா அப்படி எடுத்து வச்சுட்டு எல்லா இடமும் நல்லபடியா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஓகேங்களா லேயரா அடுக்கி வச்சிங்கன்னா ஸ்கின்னுக்கு கெடுதல் ஆகாது ஆனா உங்க ப்ராடக்ட் மொத்தமா வேஸ்டா போகும் உங்களோட மணி தான் வேஸ்டா போகும் சரிங்களா அதனால இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணுங்க அப்போ உங்களுக்கு பெனிஃபிட்டே இருக்கு உங்களோட ப்ராடக்டையும் நீங்க சேவ் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் என்னொரு விஷயம் நிறைய பேர் செய்யறது என்னன்னா பேஸ் பேக்கு போட்டுட்டு அது குயிக்கா ட்ரை ஆகணும்னு சொல்லி ஃபேனை வந்து ஃபேன் பக்கத்துல இருப்பாங்க அதாவது ஃபேனை ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஓட விட்டுட்டு ஃபேன் பக்கத்துல இருப்பாங்க அது ரொம்ப <laughs> தப்பு ஓகேங்களா நம்மளோட ஃபேஸ் பேக் நம்ம போடுறதே நம்மளோட ஸ்கின்னுக்கு அது அப்சர்வ் பண்ணி நல்ல பலனை கொடுக்கறதுக்கு தான் நீங்க ஃபேன் பக்கம் போய் உட்கார்ந்தீங்கன்னா டக்குன்னு ட்ரை ஆயிருச்சுன்னா உங்களோட ஸ்கின்னால இந்த ப்ராடக்ட் எதையுமே அப்சர்வ் பண்ண முடியாது அந்த பேக்கு போட்டதே வேஸ்டா போயிடும் அதனால எப்பவுமே நீங்க ஃபேஸ் பேக்கு போட்டீங்கன்னா டைரக்டா ஃபேன் பக்கத்துல எல்லாம் உட்காராதீங்க ஏதாவது வந்து கொஞ்சம் தூரமா உட்கார்ந்துங்க சரிங்களா அப்பதான் நீங்க வந்து பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த பேக்கை வை நேரம் அது வந்து எண்ட எண்டு டைம்ல அதாவது இப்போ ஒரு பிப்டீன் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ட்ரை ஆகிறது மாதிரி தான் இருக்கும் ஒரு ஃபைவ் எல்லாம் ட்ரை ஆகாது ஓகேங்களா அந்த மாதிரி பார்த்துக்கங்க அப்போ நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ப்ராடக்ட் என்ன பெனிஃபிட்டுக்காக கொடுத்துருக்காங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும் அது மாதிரி ஃபேஸ் பேக்கு போட்டுட்டு வாஷ் பண்ற நேரம் உங்களோட ஸ்கின் வந்து ட்ரையா இருக்கும் பார்த்தீங்களா அப்போ வந்து தண்ணி அப்படி ஊத்தி அந்த மாதிரி உடன் வாஷ் பண் பண்ணி அப்படி விட்டுறாதுங்க அதாவது எந்த மெத்தட்ல பண்ணணும்னா ஸ்கின்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய தொட்டு சர்க்குலர் மோஷன்ல அப்படி மசாஜ் பண்ணுங்க ஃபுல் ஃபேஸ் நெக்லயும் வந்து நல்லபடியா மசாஜ் பண்ணிக்கிட்டு அப்புறமா வாஷ் பண்ணுங்க தண்ணி தொட்டு தான் மசாஜ் மசாஜ் பண்ணாதீங்க இந்த ப்ராடக்ட நான் யூஸ் பண்ற நேரம் இதே பிராண்டோட ஃபேஸ் வாஷ் இந்த ஃபேஸ் வாஷ் பாருங்க சேம் தான் இதுவும் வந்து ஃப்ரூட் வைட்னிங் உள்ள ஃபேஸ் வாஷ் தான் இதுவும் வந்து ஒயிட்னிங்ல ஃபேஸ் பேக் இந்த ரெண்டும் வந்து நான் போட்ட ரொம்ப நல்ல பலன் கிடைச்சது ஓகேங்களா நீங்களும் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபேஸ் வாஷோட ரிவ்யூ வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பாக்கலா செக் பண்ணிக்கங்க ஓகேங்களா நான் இன்னைக்கு பண்ண இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கோன்னு நான் நம்புறேன் நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ